நம்ம சேனலில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு வைரல் ப்ராடக்ட் ஜெனியூன் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் டீடாக்ஸ் தான். பேசிக்கலி ஒரு பேடு மாதிரி இருக்கும், அதை காலில் ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா காலில் இந்த அப்படியே கருப்பாக டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுட் டீடாக்ஸ் பேடை நான் லைவாக ஆர்டர் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜெனியூன் ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறேன். நிஜமாக இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஜெனியூன் ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறேன். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி டீடாக்ஸ் ஆகும், உங்கள் பிளட் ப்யூரிஃபை ஆகும், உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ்லாம் வந்து கம்மியாகும் இப்படின்னு நிறையா வந்து போட்டிருப்பாங்க. பட் இது யார் மேனுஃபேக்சர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போடல. நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், இது எந்த கண்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணுச்சு, எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஒரு சைனீஸ் ப்ராடக்ட், ஒரு ஜப்பானீஸ் ப்ராடக்ட், கொரியன் ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் இருக்கணும். அதை வந்து இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி வித்துருக்காங்க அமேசானில். டோட்டலாக இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 20 பேட்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கவரில் வந்து பிரித்து 10 பேட்ஸாக தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவரை நான் வந்து ஓப்பன் பண்ணேன், உள்ள 10 பேட்ஸும் அண்ட் 10 ஒட்டுற ஸ்டிக்கர்ஸும் வந்து இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த டீடாக்ஸ் பேட்ஸை வந்து நீங்கள் காலில் ஓட்ட முடியும். அண்ட் இந்த பேட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவுடர் மாதிரி பிளாக் கலரில் வந்து இருக்குது. ஸோ அந்த பவுடர்னால தான் நம்மளுக்கு வந்து டீடாக்ஸிஃபை பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்ட்டில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க இல்லையா, இந்த சைடு தான் நம்ம வந்து ஸ்டிக்கரில் ஓட்டணும், அண்ட் ஆப்போசிட் சைடை நம்ம வந்து காலில் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி உங்கள் காலில் ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேட்ஸை வந்து அழுக்கு இல்லாத, ஈரம் இல்லாத காலில் ஓட்டணும்னு போட்டிருக்காங்க. கால் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலைல ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நானும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஓட்டியிருக்கேன். ஸோ நைட்டு இப்போ நான் தூங்க போகிறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக இது என் காலில் இருக்கும். அண்ட் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நான் உங்களுக்கு ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ டன், மார்னிங் வந்து எழுந்திரிச்சாச்சு. அண்ட் டோட்டலாக 9 ஹவர்ஸ் கிட்டே என் காலில் வந்து இது இருந்திருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் ஆயிடுச்சு அந்த பேச்சஸ் எல்லாமே. நைட்டு ஃபுல்லாக காலில் இருந்ததுக்கு எனக்கு பார்க்கும்போது லேட்டாக பயம் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம பாடியில் இவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த டார்க்காக மாறின பேர் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். காலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேர்த்து போயிருந்துச்சு, நல்லா ஈரமாக கால் ரொம்ப சில்லுன்னு வந்துருந்துச்சு. அண்ட் அந்த பேடை ஸ்மெல் பண்ணுறப்போ முல்தானி மட்டியில் வினிகரை ஆட் பண்ண மாதிரி வந்து ஸ்மெல் இருந்துச்சு. அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க முக்கவாசி இன்க்ரீடியன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வினிகர் தான்.
எனக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல, நிஜமாலே நம்ம காலிலேருந்து நம்ம பாடிலிருந்து அவ்வளோ டாக்ஸின்ஸ் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு. அப்போ டக்குனு ஒரு ஐடியா வந்துச்சு, நாம ஏன் எம்டியாக இருக்க ஒரு பேடை டேரெக்டாக வந்து தண்ணியில் போடக்கூடாது, தண்ணியில் போட்டு அது கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா காலில் வந்து அந்த வேர்வைனால தான் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சொல்ல தண்ணியை வந்து ஒரு டம்ளரில் பிடிச்சி அந்த பேட்ஸில் வந்து நான் வந்து விட ஆரம்பித்தேன். ஸோ புதுசாக இதுக்காக ஒரு பேட் எடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ணி கீழே வச்சு அதில் வந்து தண்ணியை வந்து நான் லைட்டாக ஊற்றினேன். ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் கிட்ட தான் வந்து ஊற்றிருப்பேன். ஸோ தண்ணி ஊற்றின பேடை அந்த சைடில் ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேடை புதுசாக எடுத்து அதை கிழிச்சு உள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கிழிச்சு உள்ளே பார்த்தா பவுடர் மாதிரி வந்துருந்துச்சு. பேசிக்கலி ஒரு மண் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸில் நிறையா வந்து வினிகரு அப்புறமா ஜிஞ்சர் இந்த மாதிரி நிறையா வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ண சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸ்மெல்லுமே பேசிக்கலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. முல்தானி மட்டியில் இஞ்சி வினிகர்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. அண்ட் அதுலேயும் மறுபடியும் நான் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணேன் டேரெக்டாக அந்த பவுடரில். அந்த பவுடரில் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பேப்பர் அப்படி மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டண்ட்டாக வந்து டார்க் ஆச்சு, நல்லா பிளாக் ஆச்சு. அண்ட் பக்கத்தில் நான் வாட்டர் ஆட் பண்ண பேட் வந்துருக்கு, அதுவுமே நல்லா டார்க் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலி இப்போது ஆஃப்டர் 30 மினிட்ஸ் அதாவது காலில் கழட்டினது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அண்ட் 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊத்துனது, 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணி ஊத்துனது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. லைக் காலில் ஓட்டினதோட தண்ணி ஊற்றினது பயங்கர டார்க் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி இதோட பிரின்சிபல் என்னன்னா, இதில் தண்ணியோ ஈரமோ பட்டா டார்க் ஆயிடுது. பட் இந்த ப்ராடக்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டார்க்காக ஒன்று வருது இல்லையா அந்த பேட்ச்ல, அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்கள் பாடிலேருந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, விச் இஸ் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ பாடிலேருந்து ரிமூவ் ஆன டாக்ஸின்ஸ்னால தான் அது டார்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது ஃபால்ஸு. நான் பாடிலே அப்ளை பண்ணாமல் உங்க பாதத்திலே ஒட்டாமல் ஜஸ்ட் தண்ணியை மட்டும் ஜஸ்ட் ஒரு 3-4 ட்ராப்ஸ் விட்டதுக்கே பார்த்தீங்கன்னா அது டார்க் ஆயிடுச்சு. ஸோ அப்போ காலில் ஓட்டும் போது என்ன ஆகுது தண்ணி ஊற்றல இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜஸ்ட் தண்ணி ஊற்றும் போதே டார்க் ஆயிடுது, அண்ட் வேர்வை பட்டுச்சினாலும் அதே தான் நடக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் தான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேட் இருக்கும், அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபீஸ் ஆகும். இதை யூஸ் பண்ண யாருமே வந்து சைடு எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. லைக் எஃபெக்டா இல்லை, அதாவது டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகல அப்படின்னு தான் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களே தவிர, நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களே தவிர, இதை யூஸ் பண்ணனால எனக்கு சைடு எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி யாருமே எங்கேயும் வந்து ரிப்போர்ட் பண்ணல. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, டாக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்க பாடியில இருந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணும் அப்படிங்கறத எந்த இடத்துலயுமே வந்து எவிடன்ஸா வந்து ப்ரூவ் பண்ணல, லைக் சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா, அதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா பண்ணுங்க, பட் என்ன கேட்டா நான் வேணாம்னு சொல்லிடுவேன். 500 ரூபா கொடுத்து நீங்க இதை வாங்கி தான் உங்க பாடியில இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடுறது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண ஃபுட் சாப்பிடுறதுலாம் நீங்க கம்மி பண்ணாலே போதும், உங்க பாடியில் ஆட்டோமேட்டிக்கா வந்து டாக்ஸின்ஸ் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஜெனியூன் ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். இது வாங்குறதும் வாங்காதும் முழுக்க முழுக்க உங்க விருப்பம். அண்ட் என்ன பர்சனலா ஒரு ஃப்ரெண்டா கேட்டீங்கன்னா இது வாங்கணுமா வேணாமான்னு, நான் கண்டிப்பா வேணாம்னு சொல்லிடுவேன். ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இங்கே எந்த எவிடன்ஸுமே இதில் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஜெனியூனான ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்க பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஜெனியூனான ப்ராடக்ட் ரிவ்யூவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.